ஸோ யாஸ் வெல்கம் பேக் டு அதர் வீடியோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பேசிக்லி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து நான் ஒரு டயட் போட்டிருந்தேன், மிலிட்ரி டயட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே வாரத்தில் 5 கிலோ லூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க, இல்லை கமெண்ட்ஸில், இந்த மாதிரி இந்த டயட்டை வந்து எங்களுக்கு வந்து யூடியூப்லேயே நீங்கள் கொஞ்சம் போடுங்க, போட்டிங்கன்னா நாங்களும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிப்போம், அப்புறம் அது எனக்கு கொஞ்சம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்லி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போனேன்னா, லைவாக வந்து நான் வந்து அந்த ஒரு மிலிட்ரி டயட் வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன், சரிங்களா? ஒரு ஒரு மீலை வந்து நான் லைவாகவே நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டயட்டை வந்து நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் ஒன், ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ஒரு டயட்டையும் நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேக் ஷூர் இந்த ஃபுல்லாக பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் நம்ம சேனல் கால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃபோனில் வந்து நான் வந்து அப்படியே வந்து நோட்ஸில் வந்து, சரிங்களா, நான் வந்து அப்படியே டைப் பண்ணி அந்த டயட்டை நான் ஃப்ரேம் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து சைடில் ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்களும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த நீங்களும் அப்படியே லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி வந்து இந்த டயட்டை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ பேசிக்லி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஒரு ஃபுட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், ஏன்னா வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி இந்த டயட் வரும். பேசிக்காக அந்த டயட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை. ஸோ அதனால் ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ நான் ஷார்ட்டாக எப்படி டயட்டை மட்டும் ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் தான் வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும், ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 டேஸ்க்கு வந்து அந்த டயட்டோட ரூல் பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் ஃபஸ்ட் 3 டேஸ் வந்து நம்ம வந்து பேசிக்கலி ஒரு 1,200 to 1,500 calories தான் வந்து கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டயட்டை வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த 1,200 வந்து நான் பெருசாக டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ்லாம் போட போகிறதில்ல, நான் ஜென்ரலாக நான் இல்லை ஒரு ஜென்ரலாக எங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவாங்களோ, இல்லை வந்து எல்லோரும் என்ன சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஃபுட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து லெட்ஸே நான் வந்து இப்போ மார்னிங் வந்து நான் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன், சரிங்களா, வெறும் 4 இட்லி சாப்பிட்றேன். ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு வந்து கலோரி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கூகுள் போகிறேன், கூகுள் போயிட்டு 4 இட்லி கலோரிஸ் அப்படின்னு அடிக்கிறேன், சரிங்களா? ஸோ பேசிக்லி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லியில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 கலோரின்னு காட்டுது. ஸோ 40 × 4 போட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ 160 கலோரிஸ் வருது. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் ஏன்னா கூட கொஞ்சம் சாம்பார் சட்னிலாம் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சும்மா அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கலி வந்து மீல் 1 நான் வந்து 200 கலோரிஸ் வந்து போட்டேன், ஓகேங்களா? ஸோ 4 இட்லி தான் சாப்பிட்றேன், 200 கலோரிஸ் வருது எனக்கு இதில். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நான் 1,200 கலோரிஸ் நான் அதை ஃபேம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 1,000 கலோரிஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் லஞ்சு மீல் 2 நான் போடுறேன். ஸோ இப்போ நான் லஞ்ச் வந்து ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ நான் அதுக்கு போட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 100 கிராம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல, உங்களோட ரைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன வந்து இது இருக்குங்க, வேயிங் மிஷின் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் இல்லை அமேசான்லலாம் போயிட்டு அந்த கிச்சன் வேயிங் மிஷின் அப்படின்னு போட்டால் வரும், 5 கிலோக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கிராம்ஸ்லலாம் மெஷர் பண்ணலாம் ஃபுட்டை, சரிங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ கிராம்ஸில் மெஷர் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இது மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்கள் வீட்டில் கூட எதனா சமைக்கணும், இது எதனா மெஷர் பண்ணணும், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ நீங்கள் அது கூட வேணால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எதனா ஒரு மெஷர் 3 டூல் இல்லைனா கையில் கூட நீங்கள் மெஷர் பண்ணி அப்படியே போக போக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ உங்களோட இது இது நான் பேசிக்கலி அந்த ஒரு மிஷின் வச்சு நான் வீட்டில் பண்ணேன். ஸோ இப்போ நான் 100 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் கலோரி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இங்கே எவ்வளோ காட்டுதுன்னா 130 கலோரிஸ்னு ஒரு இதில் காட்டுது. ஸோ அவ்வளோதான், நான் இப்போ இது எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து ஆப் கூட யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக வரும், பட் ஆப் யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஜென்ரலாக கூகுள் வச்சு பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணாலே போதும், ஓகேங்களா? ஸோ இப்போ ரைஸ் நான் கூட வந்து இப்போ எதனா வந்து என்ன சாப்பிட்றேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். எதனா ஒரு வெஜிடபிள்ஸ் நான் பர்டிகுலராக போடல, நீங்கள் பர்டிகுலராக கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸே 100 கிராம்ஸ் ஆஃப் நான் வெஜிடபிள்ஸ் கிலோ வரையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய செப்பரேட்டாக வருது. ஸோ இப்போ நான் கேரட்டில் நான் கேரட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஸோ கேரட்டில் பார்த்திங்கன்னா 30 கலோரி இருக்குது. ஸோ நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஒரு 150 கலோரிஸாக போட்டுக்கிறேன். அண்ட் வந்து இது கூட வந்து நான் எதனா ஸ்நாக்கும் சாப்பிட்டுக்கிறேன், எதனா அப்பளம் அந்த மாதிரி எதனா கூட வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு 100 போட்டுக்கிறேன், சரிங்களா?
ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மேட்ருங்க இது. இப்போ ஓவராலாக எனக்கு டோட்டல் வருது 230, 280. ஸோ மீல் 2 முடிஞ்சிச்சு. இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருதுன்னா 280 + 200, 480. விச் மீன்ஸ் எனக்கு இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700 கலோரி வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து எதனா ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் நம்ம டெய்லி பேஸில் கொஞ்சம் சாப்பிட்ணும். இப்போ நம்ம வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அது ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். நீங்கள் என்ன தான் நார்மல் ஃபுல்லி வெயிட் லாஸ் பண்ண முடியும்னாலும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஓவரால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போ நிறைய பேர் இந்த ஏர்ஃபால்லாம் வருது பார்த்தீங்களா, இவ்வளோ கம்மியாக சாப்பிடும் நிறைய ஏர்ஃபாலு, அப்புறம் இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுக்கணும் பேசிக்கலி. ஸோ நான் வந்து இந்த ஒரு இன்னொரு மீல் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 grams ஆஃப் சிக்கன் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், எக் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 239 calories வருது. ஸோ நான் வந்து 250 போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஒரு 250 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ 250 மீல் 3. இது கூட வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் எதனா சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ நான் ஃப்ரூட்ஸ் கலோரின்னு சும்மா போட்டுக்கிறேன். என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறேன்னா நான் மிக்ஸ்டு ஃப்ரூட்டாக சாப்பிட்றேன். ஸோ நான் சும்மா ஃப்ரூட்ஸ் கலோரின்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதனா பர்டிகுலராக நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரூட்டுக்கான கலோரி கூட இந்த மாதிரி சிம்பிளாக சர்ச் பண்ணலாங்க, ஒன்றுமே ஒரு மேட்டரே இல்லை. ஸோ 100 grams காட்டுறது, நான் ஒரு 200 grams சாப்பிட்டுக்கிறேன், ஒரு 300 grams கூட சாப்பிட்றேன். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது தான், அதுவும் நம்ம கண்டிஷனில் வெயில் கண்டிஷனில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கொஞ்சம். ஸோ 50 காட்டுது 100 gramsக்கு, நான் வந்து ஒரு 400 grams சாப்பிட்டுக்கிறேன். ஸோ 200 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஓவராலாக நமக்கு எவ்வளோ வருதுன்னா, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து 930 வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 930 calories வந்துச்சு. ஸோ இன்னொரு 200-300 calorie நம்ம எடுத்தாலே ஆல்மோஸ்ட் போதும். ஸோ மீல் 4, ஸோ மீல் 4ல் வந்து நான் இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க அந்த கலோரிஸை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் பேசிக்கலி மீல் 2 தான் நான் முக்காசி வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க ஈவினிங்கும். நீங்கள் வந்து இப்போ தோசை அந்த மாதிரி சாப்பிட்றீங்க, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து அதே ரைஸ் வந்து நான் சாப்பிட்றேன், மதியானம் சாப்பிட்ற அதே ரைஸ் நான் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து நான் அது 280 நான் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது, ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அந்த ஒரு 1200 calories வந்துடுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 days நம்ம இந்த மாதிரியான ஒரு மீலை நம்ம சாப்பிட்டா போதும். ஸோ அந்த டயட் படி. ஸோ அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்க 3 நாள் or 4 நாளுக்கு வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னா பேசிக்கலி நம்ம பிஎம்ஆரில் வந்து சாப்பிடணும். ஸோ இப்போ வந்து என்னோடய பிஎம்ஆர் நான் அப்படியே உங்களுக்கு கண்டுபிடிச்சி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி பிஎம்ஆர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே போட்டுக்கலாம். பிஎம்ஆர் கேல்குலேட்டர்னு போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குவாங்க. போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஏஜ் வந்து 26, ஸோ ஹைட் 175 centimeters, ஸோ வெயிட் 80 kg. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் காட்டிடுது பிஎம்ஆர்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய பேசிக் பிஎம்ஆர் பார்த்தீங்கன்னா 1769 காட்டுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று காட்டும். ஸோ இப்போ இந்த டாப்பில் வர இந்த பிஎம்ஆர் என்னென்னு உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டாப்பில் வர பிஎம்ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வித வேலையும் பண்ணல, வீட்லேயே சும்மா உக்காந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஃபுட்டோட கலோரி தான் இந்த ஒரு பிஎம்ஆர். ஸோ இதோட இது ஆக்சுவலி நிறைய பேர் கன்சிடரே பண்ணக்கூடாது. இது கீழே ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, இது கீழே ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, ஒரு ஆக்டிவிட்டி லெவல்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் முக்காசி பேருக்கு வரும். ஸோ இப்போ வந்து பேசிக்கலி நம்மளோட பாடி வந்து அப்படியே இருந்துச்சு, எந்த மூமெண்ட்டும் பண்ணாமல் இருந்தால் தான் டாப்பில் ஒரு பிஎம்ஆர். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நடப்போம் பேசிக்கலி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லிட்டில் ஆர் நோ எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு வந்து 2123 calorie காடுது. ஸோ அதுதான் உங்களோட பிஎம்ஆர். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி அதிகமாகிட்டே வரும். ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு 4 நாள் கம்மி பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலே வச்சுப்போம் சரிங்களா. ஸோ இப்போ என்னோட பிஎம்ஆர் அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2123 ஃபஸ்ட் லைனில் வருது. ஸோ இப்போ 2100 வச்சுப்போம். ஸோ நான் அதுலேருந்து ஒரு 300 கம்மி பண்ணிக்கிறேன். 300 கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 1800 calorie வந்து நான் பேலன்ஸ் இருக்க அந்த 4 நாள் சாப்பிட்ணும். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்க 4 நாளுக்கு வந்து இதே மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ இப்போ 3 days நம்ம இது சாப்பிட போகிறோம். பேலன்ஸுக்கு 4 days வந்து நம்ம 1800 calorie போட்டு இதை சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி இப்போ நான் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா டாப்பில் 3 நாளைக்கு அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பேசிக்கலி இவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மேட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு சிம்பிளான ஒரு டயட் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க, ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்கலாக சிம்பிளாக வந்து உங்களோட டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. கால்குலேட் பண்ணிட்டு அந்த கால்குலேஷன் வந்து உங்கள் பிஎம்ஆர் கீழே முக்காசி இருந்தாலே உங்கள் வீட் குறைய ஆரம்பிச்சிடும். பட் இந்த டயட் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து 1200 to 1500 தான் சாப்பிடணும். ஸோ இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன்.
அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கனால நம்ம பிஎம்ஆர்ல கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடணும். ஸோ பேசிக்கலி இதுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணுறது இந்த மாதிரி தான். நான் இன்னும் என்ன பண்ணுறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம், நிறைய மீல்லாம் ஆப்ஷனாக நான் ஃப்ரேம் பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சால் நாளைக்கு இல்லைனா நாலு நாளைக்கு வந்து நான் கசி ஒரு பிக்சராக நான் ஃபோட்டோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவிலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷூர் என் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவில் இதெல்லாம் லேர்ன் பண்ணி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் எக்ஸாம் டெய்லி பேசிஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்து பார்க்குறேன். இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, சி யூ. ஃபார் ஃப்ரீ டயட் அண்ட் மோர் ஃபிட்னஸ் டிப்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.